ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் ட்ரேட் கெய்னர்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இன்றைக்கி ட்ரெண்டை வந்து நம்ம முன்னாடியே வந்து பையா செல்லா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அது பையா செல்லான்னு தெரியாமல் இமீடியட்டாக ட்ரேட் எடுத்து அதில் லாஸ் பண்ணுவாங்க. பட் அதை இதில் சூப்பராக அவாய்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க எந்த டைரெக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத ஸோ காலையில் 9:15 வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அந்த ஹோல் டேவோட மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் பாசிபிளாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 80% மேலே வந்து தவிர்க்கப்படுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான் வரப்போகுது. ஸோ அந்த கரெக்டான ட்ரேடு வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கற்றுத்தரப்போகிறேன், ஓகேங்களா? ஸோ இது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே வந்து ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அகெயின்ஸ்டான ட்ரெண்டுக்கு நம்ம போகக்கூடாது. இதை மட்டும் தான் நீங்கள் வந்து கவனிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பயனுள்ள அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பல்வேறு அப்டேட் வந்து தொடர்ந்து பயனுள்ள அப்டேட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சி பாசிட்டிவாக நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து சிபிஆர் அப்படிங்கிற இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும், பட் தெரியாத ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லித் தரப்போகிறேன், ஓகேங்களா? இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரெண்டை எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ணுறது, நல்ல கேள்வி உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் இதான், ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் டே சிபிஆர் வந்து நமக்கு காட்டுது, ஓகேங்களா? இது வந்து நான் ப்ரோக்கரில் சிபிஆர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரேடிங் வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கோடு வரும் சிபிஆரில், பட் வந்து சென்டரில் வர ஒரு 3 கோடு தான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் லைன்ஸு நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து செல்லா பையாங்கிற மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போது இந்த பிவோட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் காலை ஓப்பன் ஆன உடனே ஒரு நல்ல செல்லிங் தான், ஓகேங்களா? அது ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்லேயே வந்து ஒரு நல்ல செல்லிங் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து புல் பேக் ஆனால் கூட மறுபடியும் ஒரு செல்லிங் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டில் பை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட காலை ஓப்பன் ஆனோடனே தெரிஞ்சது இந்த மார்க்கெட் வந்து செல்லு தான் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தின நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அங்கேருந்து வந்து செல்லு தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து காலையில் 9:15 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பை சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆயிருக்கு. இது வந்து செல் சைடுன்னு சொல்ல முடியாது, கன்சால்டேட் ஆயிருக்கு. இங்கே வந்து நீங்கள் புட் சைடு எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகே தான் இருக்கும், ஏன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டே கிடையாது இதில். ஸோ இதில் வந்து மூமெண்ட் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து 9:15 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல பை சைடு, மறுபடியும் சிபிஆர் பிரேக் பண்ணால் கூட மறுபடியும் அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பை சைடு தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஈவினிங் 3:30 வரைக்கும் அது மார்க்கெட் வந்து பை சைடில் தான் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், முடியும் போது கூட அன்றைக்கி டேவை பிரேக் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை புல் பேக் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து செல்லு தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதாவது இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. இது ஒரு டிராஸ்டிக்கான செல். சிபிஆர் இங்கே இருக்குது, காலையில் 9:15 வந்து ஓப்பன் ஆயிருக்கு, நல்ல ஒரு செல்லிங்கு. மறுபடியும் சிபிஆரை நெருங்கும்போது மார்க்கெட் வந்து செல்லு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மார்க்கெட் எப்பயுமே ஓப்பன் ஆகும் பொழுது சிபிஆருக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் சிபிஆர் வந்து ரொம்ப தள்ளியே இருக்குது. இந்த இடத்துல பை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ மார்க் பண்ணுங்கள், இதுதான் ஸ்விங்கில், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்விங் ஹையை வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து செல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்விங் ஹை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் வந்து இந்த ஸ்விங் லோவையோ ஸ்விங் ஹையோ பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து செல் என்ட்ரியில் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணால் கூட நீங்கள் வந்து பை சைடு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அன்றைக்கி செல் அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து செல் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் அப்படிங்கிறது தெரிஞ்சது. பிரேக் பண்ண கேண்டிலோட ஹை கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 1:2, 1:3 அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து அன்றைக்கே கிடச்சிருக்கு. பாருங்கள், அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:4, 4.5 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் கிடச்சிருக்கு. அதாவது 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 45 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சொல்கிறது 5 மினிட்ஸில் சொல்கிறேன். இன்னொன்று நீங்கள் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது சிபிஆருக்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ வந்து இதுதான், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை வந்து இதுதான். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து ஒரு சின்ன ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சைடு தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இது இந்த இதுக்கு நீங்கள் கீழே எஸ்எல் வச்சா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து 1:3.3 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 9 எஸ்எல்னா 30 நமக்கு வந்து டார்கெட் போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரைட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து டோஜியாக இருக்குது ப்ரோ, ரெட்டாக இருக்குது ப்ரோ, நம்ம வந்து செல் சைடு போகலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த சிபிஆர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சில நாள் வந்து கன்சாலிடேஷன் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ கன்சாலிடேஷன் ஆகும்போது எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் கன்சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்போல்லாம் வந்து சிபிஆர் பக்கம் வருதோ, சிபிஆரோட ஃபைனல் சப்போர்ட்டை டச் பண்ணுதோ, அப்போல்லாம் வந்து பை சைடு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டே வந்து ஓவரால் கன்சாலிடேஷன் தான் இருக்குது, பெரிய மூவ்மெண்ட் அன்றைக்கி வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சிபிஆர் பக்கத்தில் வரும்போது நீங்கள் வந்து பை எடுத்து சும்மா ஒரு 5-10 வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ சிபிஆர் யூஸ் பண்ணி நம்ம தப்பான டைரெக்ஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம், கரெக்டான டைரெக்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.